பேபி அவளுடைய அண்ணன் கிருஷ்ணன் கூட விளையாடிக்கிட்டு இருந்தா. அதுக்குள்ள அவங்க அம்மா அங்க ரொம்ப பதட்டமா வந்த பசங்க கிட்ட, பசங்களா நீங்க இங்கேயே இருங்க, அப்பாவுக்கு ஏதோ உடம்பு முடியலையா, வயல்லையே கீழே விழுந்துட்டாரா, நான் போய் பார்த்துட்டு வரேன், நீங்க பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க வேகமா ஓட ஆரம்பிச்சாங்க. அப்போ அதை கேட்டதும் கிருஷ்ணா அப்புறம் பேபி ரெண்டு பேருமே ரொம்பவே கவலைப்பட்டாங்க. அப்போ பேபி அழுதுகிட்டே, அண்ணன் நாம ரெண்டு பேரும் வயலுக்கு போலாமா, அப்பாவுக்கு என்ன ஆச்சோ என்னமோ அப்படின்னு சொன்னான். அதுக்கு கிருஷ்ணா, சரிம்மா வாம போலாம் அப்படின்னு பதட்டமா போனாங்க. அப்படி அவங்க ரெண்டு பேரும் பதட்டமா போய்கிட்டு இருக்கும்போது வழியில அவங்க அம்மாவுக்கு பெரிய அடிபட்டு விழுந்திருக்கிறத அவங்க பார்த்தாங்க. அவங்க அதை பார்த்து, அம்மா என்னாச்சுமா, அம்மா என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி அழுதாங்க. அப்போ ஒரு தாத்தா, பேபி கிருஷ்ணா நான் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டுதாமா இருந்தேன், உங்க அம்மா நடந்து வரும்போது ஒரு கார் வேகமா வந்து உங்க அம்மாவை இடிச்சிட்டு போயிடுச்சு, எனக்கு காலு சரியில்லப்பா, இல்லைனா வந்து அவனை உண்டுலன்னு ஆக்கியிருப்பேன், என்ன பண்றது தெரியல அப்படின்னு சொன்னாரு. பேபியும் கிருஷ்ணாவும் அழுதுகிட்டே, அம்மா எழுந்திரிமா, அம்மா எழுந்திரிமா அப்படின்னு ரெண்டு பேரும் அழ ஆரம்பிச்சாங்க. அப்போ தாத்தா, ரேய் ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுங்கடா, உயிர் போறதுக்கு முன்னாடி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னாரு. அப்போ அங்கிருந்த ஒரு ஆளு ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணதும் வேகமா ஆம்புலன்ஸ் வந்து அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போச்சு. அதே ஹாஸ்பிட்டல தான் அவங்களுடைய அப்பா ராமையாவையும் சேர்த்து வச்சிருந்தாங்க. ராமையாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி, அதனால அவன் அங்கேயே இறந்து போயிட்டான். ஆனா அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனா எப்படியாச்சும் அவன் உயிர் பிழைப்பான் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோட அவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. அம்மாவுக்கு டாக்டர் வைத்தியம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ரெண்டு நாளுக்கு அப்புறம் அப்போ அவங்க அம்மா, கிருஷ்ணா அப்பா எங்கடா? அதுக்கு கிருஷ்ணா, அம்மா அப்பாவுக்கு என்ன, ரொம்ப நல்லா இருக்காருமா, நீ ஓய்வு எடுத்துக்கோமா அப்படின்னு பொய் சொன்னான். அதுக்கு அவங்க அம்மா, அப்பாடி உங்க அப்பாவுக்கு எதுவும் ஆகல, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லி அவ நிம்மதிய ஓய்வெடுத்தா. ரெண்டு நாளுக்கு அப்புறம் கிருஷ்ணாவும் பேபியும் அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. வீட்டுக்கு வந்ததும் அவங்க அம்மா, டேய் கிருஷ்ணா உங்க அப்பா ரெண்டு நாளா என் கண்லயே படலையேடா, எங்க போயிட்டாரு அவரு? அதுக்கு கிருஷ்ணா, அம்மா அப்பா ஏதோ ஒரு வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்காருமா, சீக்கிரமா வந்துருவாரு, தயவு செஞ்சு அவரை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்காதம்மா, நீ உன்னை மட்டும் பாரு அப்படின்னு சொன்னான். அம்மா பேபி, அம்மாவுக்கு சாப்பாடு கொடுமா, அவங்க மருந்து சாப்பிடணும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு பேபி சரி அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள போய் சாப்பாடு தயார் செஞ்சா. கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பாடு மருந்து ரெண்டுத்தையும் எடுத்துட்டு வந்து அதை அவங்க அம்மா கிட்ட கொடுத்தா. அவங்க அம்மா சாப்பாடு சாப்பிட்டு ஓய்வெடுத்தாங்க. அதுக்குள்ள தாத்தா அங்க வந்தாரு. அவரு கிருஷ்ணா கிட்ட, டேய் இந்த சின்ன வயசுல உனக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்திருக்குடா, அன்னைக்கு நான் அங்க இருந்தேன், ஆனாலும் என்னால ஒண்ணுமே செய்ய முடியல, உங்க அப்பா இறந்து போயி இப்போ எங்க இருக்கானோ என்னமோ, ஆனா பொண்டாட்டி உயிர் பிழைச்சிட்டா அப்படின்னு அவன் சந்தோஷம்தான் படுவான், கவலைப்படாத. அதை கேட்டதுமே அவங்க அம்மா துடிச்சு பிடிச்சி எழுந்துருச்சு வந்து, என்ன சொல்றீங்க சித்தப்பா, என் புருஷன் இறந்து போயிட்டாரா, ஐயோ கடவுளே, இவ்வளோ நாளா எனக்கு இந்த விஷயம் தெரியாம போச்சு, என்னங்க என்னை விட்டுட்டு போயிட்டீங்களாங்க, ஐயோ அப்படின்னு சொல்லி அழுது அவ ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா. அவ அப்படி அழறத பார்த்ததும் பசங்க ரெண்டு பேரும், அம்மா டாக்டர் எங்களை கூப்பிட்டு நீ ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுன்னு சொன்னாரும்மா, நீயும் இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் அனாதைங்களாயிடுவோம்மா, தயவு செஞ்சு கொஞ்சம் கஷ்டப்படாத அப்படின்னு சமாதானப்படுத்தினா. அப்போ அந்த தாத்தா, ஐயோ இந்த விஷயத்த சொல்லலையா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. அதை கேட்டதும் கிருஷ்ணா, அதெல்லாம் பரவாயில்ல தாத்தா, இப்போ தெரிலனாலும் எப்போ வச்சு கண்டிப்பாக தெரியதானே போகுது, இப்போவே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னான். இப்படி நாட்கள் நகர்ந்துச்சு. அப்போ திடீர்னு அந்த ஊரில் பெரிய வெள்ளம் வந்துச்சு. ஊர் மொத்தமும் வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்டு போச்சு. ஜனங்க எல்லாரும் கூட தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போனாங்க. அப்போ அந்த ஊர் ஜனங்க, இனி இங்கே என்ன இருக்கு, வீடு பொருள் எல்லாமே அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு, போயிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க வழியில அவங்கவுங்க போயிட்டாங்க. அப்போ சாரதா, கிருஷ்ணா பேபி தண்ணியில முழுகிக்கிட்டு இருக்காடா, என்ன பண்றது? அதுக்கு கிருஷ்ணா, அம்மா நீ ஒன்னும் கவலைப்படாத, தங்கச்சிய நான் தோல் மேல வச்சு கூட்டிக்கிட்டு போறேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவங்களும் சரின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணா அவனுடைய தங்கச்சி பேபிய தோல்ல வச்சுக்கிட்டு அவங்க எல்லாரும் தண்ணியில நடந்துகிட்டு போனாங்க. அப்படி அவங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வெள்ள நீர்ல கஷ்டப்பட்டு நடந்துகிட்டே இன்னொரு கிராமத்தை போய் சேர்ந்தாங்க. அங்கேயே கொஞ்ச நாள் அவங்க தங்கினாங்க. தண்ணி எல்லாமே போனதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க அவங்களுடைய கிராமத்துக்கு வந்துட்டாங்க.
இப்போ அந்த குடும்பத்தோட எல்லா பொறுப்பும் கிருஷ்ணாவோட தலையில விழுந்ததுனால அவன் விவசாயம் செஞ்சுக்கிட்டு தன்னுடைய தங்கச்சியை நல்லபடியா படிக்க வச்சுக்கிட்டு இருந்தான். அம்மாவுக்கும் சரியா உடம்பு சரியில்லைங்கிறதுனால அவங்களையும் அவன் பத்திரமா பார்த்துக்கிட்டான். அவனுடைய நெஞ்சில கஷ்டத்தை சுமந்துக்கிட்டு தங்கச்சிய நல்லபடியா படிக்க வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு விவசாயம் செஞ்சு வர வருமானத்துல குடும்பத்தை நடத்திக்கிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு காலத்தை நகர்த்திக்கிட்டு இருந்தாங்க. சாரதா அவளுடைய பொண்ணு பேபி கூட சேர்ந்து கிருஷ்ணாபுரம் கிராமத்துல தெருவுல ராக்கி வித்துக்கிட்டு இருந்தாங்க. எதுக்குன்னா கொஞ்ச நாள்லயே ராக்கி பண்டிகை வரப்போகுது. அப்போ சாரதா, வாங்க ஐயா வாங்க, அழகான ராக்கிங்க. இந்த ராக்கியை கட்டி உங்க அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி உறவை வலுப்படுத்திக்கோங்க. நல்லபடியா ராக்கி பண்டிகையை கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி சத்தமா கத்தி ராக்கிங்களை வித்துக்கிட்டு இருந்தா. அந்த பக்கமா வரவங்க போறவங்க கூட ராக்கி பண்டிகை தான் வரப்போகுதே, இங்க ரொம்ப விதவிதமான அழகான ராக்கிங்க எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கடைக்கு வந்து ராக்கியை வாங்கிக்கிட்டு பணத்தை கொடுத்துட்டு போய்கிட்டு இருந்தாங்க. அப்படி வந்த பணத்தை வச்சு சாரதா பேபி ரெண்டு பேரும் அவங்களுடைய குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ராக்கி பண்டிகை. அப்போ பேபி, அம்மா இப்ப நாம ஏதோ இந்த ராக்கியை வித்து பணம் சம்பாதிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம், ஆனா இதுக்கப்புறம் நம்ம என்னமா செய்ய போறோம் எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கு சாரதா, ராக்கி பண்டிகை முடிஞ்சு போச்சுன்னா வேற ஏதாச்சும் நம்ம வியாபாரத்தை பாத்துக்கலாமா, நீ கவலைப்படாத, கண்டிப்பா ஏதாவது வியாபாரத்தை ஆரம்பிச்சு நான் பணம் சம்பாதிச்சிடுவேன். அது மட்டும் இல்ல, நான் கஷ்டப்பட்டு உனக்காக கொஞ்சம் கொஞ்சம் பணமா சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அம்மா பொண்ணை கட்டிப்பிடிச்சுக்கிட்டாங்க. அப்ப பேபி, அம்மா ஒருவேளை அப்பா இருந்திருந்தா நமக்கு இந்த அளவுக்கு கஷ்டம் வந்திருக்காதுல்ல, நம்ம சந்தோஷமா இருந்திருக்கலாம் இல்லம்மா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கவலைப்பட்டாங்க. அப்போ ஒரு பெரிய பணக்காரர் அவருடைய பையனை கூட்டிக்கிட்டு அந்த பக்கமா வந்தாரு. அந்த பையன் அங்க இருக்கிற ராக்கிங்களை பார்த்து, அட அது என்ன நல்லா இருக்கு, எனக்கும் அது வேணும்பா அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சான். அதுக்கு அந்த பையனோட அப்பா, இங்க பாருப்பா, அத ராக்கின்னு சொல்லுவாங்க, அக்கா தம்பிங்க அண்ணன் தங்கச்சிங்க ராக்கி பண்டிகை அன்னைக்கு அதை கையில கட்டி அவங்க உறவை வலுப்படுத்துவாங்க. அதை கேட்டதும் அந்த பையன் அழுதுகிட்டே, அப்பா ஆனா எனக்கு அக்கா தங்கச்சி யாருமே இல்லையே, அப்படின்னா எனக்கு யாரும் ராக்கி கட்ட மாட்டாங்களாப்பா அப்படின்னு கேட்டான். அதை பார்த்ததும் பேபி, இங்க பாரு தம்பி, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனா இந்த அக்கா உனக்கு ராக்கி கட்டி விடுற. அதுக்கு அந்த பையன், ஹை சரிக்கா ராக்கி கட்டி விடு அப்படின்னு ரொம்ப அப்பாவியா சொன்னான். அதை கேட்டதும் பேபி ரொம்ப சந்தோஷமா அவனுடைய கையில ராக்கியை கட்டினான். அவனுடைய அப்பா அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அப்பா அவரு கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு அந்த பையன் கையில கொடுத்து, பாபி உங்க அக்காவுக்கு நீ கிஃப்ட் கொடுக்கலையா, இத வாங்கி கிஃப்டா கொடுத்துடு அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்டதும் அந்த பையன் அந்த பணத்தை வாங்கி பேபி கிட்ட கொடுக்கும்போது, பேபி அதெல்லாம் ஒன்னும் பரவாயில்ல தம்பி, உன்கிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அந்த பையனோட அப்பா, தப்புமா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, பொம்பளை பிள்ளைக்கு இந்த மாதிரி செய்யறது எங்க வீட்டுக்கு தான் நல்லது, அதனால அதை வேண்டாம்னு சொல்லாம வாங்கிக்கோ. பேபி வேற எந்த வழியும் இல்லாம அந்த பணத்தை வாங்கிக்கிட்டா. அப்படி அந்த நாள் முடிஞ்சு போச்சு. அன்னையில இருந்த தினமும் பாபி பேபி வீட்டுக்கு வந்து அவ கூட விளையாடிக்கிட்டு இருப்பான், அங்கேயே சாப்பிடுவான், அங்கேயே தூங்கிடுவான். அப்படி அவனும் அந்த குடும்பத்துல ஒரு ஆளாவே மாறிட்டான். ஒரு நாள் பாபி சாரதா கிட்ட, அம்மா நான் உங்களை அம்மானு கூப்பிடலாமா, எனக்கு அப்பாவை தவிர யாருமே இல்லை, அதனால தான் கேட்டேன். அதுக்கு சாரதா ரொம்ப கவலைப்பட்டு, கண்டிப்பாப்பா நீ என்ன அப்படியே கூப்பிடலாம், நானும் உனக்கு அம்மா தான் அப்படின்னு சொன்னாங்க. பாபி ரொம்ப சந்தோஷப்பட்டா. அன்னைக்கு நைட்டு பாபி அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே தூங்கிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாபியோட அப்பா அவங்க வீட்டுக்கு வந்தாரு. எங்க சாரதா, அவன் இங்க தான் இருக்கானா? சாரதா ஆமா அப்படின்னு பதில் சொன்னான். அதுக்கு அவரு, அவங்க அம்மா அவன் சின்னவனா இருந்தப்பவே இறந்து போயிட்டாங்க, அம்மா பாசனா என்னன்னே தெரியாது, அதனாலதான் அவன் இங்கேயே தங்கிட்டான். அதுக்கு சாரதா, ஐயோ பாவம் அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க குடும்பத்தை பத்தி பேசிக்கிட்டாங்க. சாரதா அவளுடைய கஷ்ட சுகத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தா. அதை கேட்டதும் அவரு, அதெல்லாம் பரவாயில்லங்க, உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா கண்டிப்பா கேளுங்க, நான் உதவி செய்யறேன். ஆனா என் பையன் இங்க வரும்போது மட்டும் அவங்கிட்ட நல்லபடியா நடந்துக்கோங்க, பாசமா பேசுங்க அப்படின்னு சொல்லி அவன் அங்கிருந்து போயிட்டான். இப்படி நாட்கள் நகர்ந்துச்சு. பாபி அவனுடைய வீட்டுக்கு கூட போகாம அவங்க வீட்லயே தான் இருந்தான். அப்போ திடீர்னு ஒரு நாள் மழை வர ஆரம்பிச்சது. மழை ரொம்ப அதிகமா பெஞ்சு
திடீர்னு அது வெள்ளமா மாறிடுச்சு. அந்த பசங்க ரெண்டு பேரும் தண்ணியில அடிச்சுக்கிட்டு போனாங்க. பேபியும் பக்கத்துல தான் இருந்தா. ஆனா அம்மா பேபியை காப்பாத்தாம பாபியை மட்டும் காப்பாத்தினாங்க. அப்போ பேபி தண்ணியில அடிச்சுக்கிட்டு போனா. அம்மா அம்மா காப்பாத்துமா, அம்மா காப்பாத்து அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சா. அவளால ஒண்ணுமே பண்ண முடியாத சூழ்நிலை. மழை கொஞ்சம் கூட குறையாம அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் எல்லா தண்ணியும் அந்தந்த இடத்து போய் சேர்ந்துச்சு. சாரதா அந்த பையனை அவங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு போனா. அவங்க கிட்ட அழுதுகிட்டு, இந்தாங்க உங்க பையன், என் பொண்ணு வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போயிட்டா கடவுளே அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சா. அதுக்குள்ள பேபி அந்த வீட்டுக்குள்ள இருந்து வந்து, அம்மா எனக்கு ஒண்ணும் ஆகலம்மா அப்படின்னு சொன்னா. அதை பார்த்ததும் அம்மா, பேபி நீ எப்படிமா இங்க வந்த அப்படின்னு அவளை கட்டிப்பிடிச்சுக்கிட்டாங்க. அப்ப பாபியோட அப்பா, நீங்க ரொம்ப நல்லவங்க, சுயநலம் இல்லாம என் பிள்ளைய காப்பாத்துனீங்க, தண்ணியில அடிச்சுக்கிட்டு போன உங்க பொண்ணை நான் காப்பாத்திட்டேன் அப்படின்னு நடந்த விஷயத்த சொன்னா. அதுக்கு அவருக்கு நன்றிய சொல்லிட்டு பேபியை குட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது, சாரதா இனி நீ எங்கேயும் போக வேண்டாம், உனக்கு சரினா பேபி கூட சேர்ந்து நீ இங்கேயே இருக்கலாம். அதுக்கு சாரதா, ஐயா உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு, ஆனா நாங்க ரெண்டு பேரும் இதே வீட்டுல தங்கினோம்னா ஊர் உலகம் தப்பா பேசும். அதுக்கு அவரு, அவங்களாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்ல. அதை கேட்டு அவ ஆச்சரியப்பட்டா. அப்போ அவரு, உண்மைதான், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா இந்த பசங்களுக்கு நம்ம ரெண்டு பேரும் அப்பா அம்மா ஆகலாம் அப்படின்னு அவரு சொன்னாரு. அதை கேட்டதும் அந்த ரெண்டு பசங்களும் கூட, அம்மா அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பசங்க ரெண்டு பேரும் கேட்டதுனால அவ ஒத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா அந்த ரெண்டு பசங்களையும் நல்லபடியா பார்த்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க.